வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு 20 பாயிண்ட் ட்ரேடிங் தான் நடந்துச்சு. அதாவது கீழே 970 மேலே வந்து பார்த்திங்கன்னா 990, ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ஃபுல் டே ட்ரேடிங். ப்யூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த 4000 ரேஞ்ச் தான் வந்து மேஜர் ரீசன். ஸோ இந்த 4000 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார் க்ரூட் ஆயில். ஸோ 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எபோவ் 4000 தான் வந்து நல்ல ஒரு கிளியர் பை வந்து கிடைக்கும் க்ரூட் ஆயிலுக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போக ட்ரை பண்ணும். அதாவது டவுன் சைடு தான் வந்து மார்க்கெட் வந்து எய்ம் பண்ணும். அதே மாதிரி டவுன் சைடு மார்க்கெட் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3950 ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா மார்க்கெட் இப்போ சைட்வேஸ்லேயே வால்டேல போய்கிட்டுருக்கு. இன்னமும் வந்து வால்டேலாகவே கண்டினியூ ஆச்சு, ஃபுல் டே போச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே ஸ்பைக்கோட ஸ்பைக்காகவே வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டே வந்து எடுக்காது மார்க்கெட் வந்துட்டு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 4000 போச்சுன்னா நல்லா பை பண்ணலாம். அப்போதைக்கு ஒரு பையிங் வந்து வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடில் ஒரு 3955 ரேஞ்சு கிளையாச்சும் வந்துச்சுன்னா தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் செல்லிங் போக வேணாம், ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வால்டேலாகவே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருக்கும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், நல்ல டவுன்வர்டில் மார்க்கெட் வந்து வந்துச்சு. இந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 437 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 437 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கிது. பட் ஆனால் இன்னமும் வந்து ஓவரால் லுக்கில் டவுன் ட்ரெண்டு தான் வந்து பார்க்கப்படுது. இன்னமும் வந்து 436.50 அந்த ரேஞ்செலாம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து நியூ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அகெயின் மார்க்கெட் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து போகும். ஓவரால் லுக்லேயும் வந்து இன்றைக்கி காப்பர் டவுன் ட்ரெண்ட். என்னுடைய ட்ரெண்டு வந்து எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 438.50 மேலே தான் வந்து மாறும். ஸோ 438.50 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு டவுனில் தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் 438.50 439 கிட்டே போகும்போது தான் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். நெக்ஸ்ட்டு ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 185.35 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்னிங்கில் டவுன், அடுத்து ஃபுல்லாக ஃப்ளாட் சைட்வேஸ் ட்ரேடிங்காக மாறிடுச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ 184 ரேஞ்சு கீழே வரையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும். அது வரைக்கும் என்னுடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக மாறாது. அதே மாதிரி அப்சைடில் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 185.50 மேலே போகணும். அப்போ தான் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் ஸ்லோ மோஷனில் தான் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் ட்ரேட் ஆனாலும் ஒரு வால்டேலாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே வந்து இல்லை ஜிங்கில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்குக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.